Welcome to our channel. This is your VRS. So, in here, we are going to empty salna vegetables. La illama eppadi salna seiradun paakalam. So, sauce pan eduthukonga. Rendu vengayam arinjirukken. So, neat vakkala 10 chinna poondu. So, indha alavu ellame paathina 5 la irundhu 6 per saapradukku alavu dhaan. Rendu elaka oru patta 4 lavangam. Half spoon jeeragam, half spoon soombu, oru spoon dhaniya. Rendu next vandu rendu thenga thundugal adhan chin chinada cut panni vechukonga indha mai potturunga. 1 spoon next enna. So idu vittu nalla enna pannunga or medium flame la vechi nalla varthukonga fry panikonga. So and aroma smell varanum nammalku andalavu nalla fry panichukonga. Ipa fry paniyaachi idu eduthu or side la vechirunga adu nalla aaratum. Next nama thaalikkadhukku enna la thevan paakalam. Or pan vechukonga adha 2 spoon enna. பாதி இலை சின்ன பட்டை 1 ஸ்பூன் சோம்பு சோ இதெல்லாம்மே போடுங்க இது லைட் அப்படியே ஃப்ரை ஆகும்போது ரெண்டு வெங்காயம் நீட் வாக்குல அரிஞ்சி வச்சிருக்கணும் சோ அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் சோ ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்தோனே ரெண்டு தக்காளி அதுவும் நீட் வாக்குல அரிஞ்சி இருக்குங்க So, இது வந்து நல்லா சில்லன் ஆயிச்சு இது மிக்ஸி ஜார் பண்ணி மிக்ஸி ஜார் மாத்தி ப்ளெண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க half spoon மஞ்சள் இது அதுக்குள்ள நல்லா வதங்கி இருக்கு உப்பு உங்களுக்கு தேவை எவ்வளவு அத மாதிரி போட்டுக்கோங்க நான் 1 1/2 spoon போட்டுர்க்கேன் 2 spoon chili powder so homemade chili தான் so இது நல்லா வதங்கட்டும் இதல இருந்து எண்ணெய் பிரியணும் அப்பதான் நம்ம தண்ணி ஊத்துணும் So 2 minutes ஆகட்டும் வதங்குது சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அளவு வதங்கிடுச்சு இதல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நாம என்ன பண்ணனும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கும்போது தான் இது பண்ண முடியும் சோ இது வந்து ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம மசாலாக்கு அரைச்சு வச்சோம்ல அது போடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா சும்மா ஒரு 4 இலை இருந்தால் போதும் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை வந்து அந்த கொதிக்கிறதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 minutes நல்லா கொதிக்கணும் இப்போ 20 minutes கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் மேலெல்லாம் எண்ணெய் வந்திருக்கும் நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ இது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்